அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். குமரன் சில்க்ஸ் டீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சைல்ட்ஹுட் இல்னஸ் தான். அதாவது இது பேர் வந்து ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்றது. டாக்டர், இந்த ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னா என்ன டாக்டர்? இது பார்த்தீங்கன்னா இதில் பேரில் இருக்கிற மாதிரியே தான், இதோட அறிகுறிகள்லாம் மோஸ்ட்லி எங்கே தெரிய வரும்னா வாயில, கைகளில், கால்களில் தெரிய வரும். இது எதனால ஏற்படுது டாக்டர்? இது வந்து ஒரு வைரஸஸ்னால வரக்கூடியது. அதாவது பேசிக்கலி ஒரு ரெண்டு வகையான வைரஸ் தான் இதை வந்து காஸ் பண்ணுது. அதாவது ஒன்று வந்து காக்ஸாக்கி வைரஸ் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று இன்ட்ரோ வைரஸ் அப்படின்னு ஒன்று. இந்த ரெண்டு வகையான வைரஸ் தான் இதுக்கு வந்து பேசிக்கலி இதை வரவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. இது எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுது டாக்டர்? இது எப்படி பரவுதுன்னா, இந்த ஃபீகோ ஓரல் ரூட்னு சொல்லுவாங்க, ஃபுட்டு வழியாக, கண்டாமினேஷனான ஃபுட்டு வழியாக தான் இது பரவுது. கண்டாமினேஷன் எப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களோட மோஷனில் அந்த மாதிரிலாம் அந்த வைரஸ் வரலாம். ஸோ அந்த வைரஸ் வந்து எப்படியாவது இந்த ஃபுட்டில் கண்டாமினேட் ஆகிடுச்சுன்னா, அப்போ வந்து அந்த சாப்பிட்றவங்களுக்கு இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படிங்கிறது எந்த ஏஜ்ல வரும் டாக்டர்? இது மோஸ்ட்லி வந்து 10 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க சில்ட்ரன்ல தான் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு. டாக்டர், இதுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு? இது மாதிரி ஏற்படும் போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து மற்ற வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரியே தான் பாடி பெயின், டயர்ட்னஸ், ஃபீவர் எல்லாம் வரும். பட் அதோட சேர்ந்த மாதிரி வாயில் வந்து ஒரு புண்ணு மாதிரி ஏற்படும். வாயில் பார்த்தீங்கன்னா வந்து நாக்கில் இல்லை அந்த சீக்கோட உள் பக்கத்தில் இந்த பேலைட்னு சொல்லக்கூடிய வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரன்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெட்டிஷாக ஒரு ரேஷ் மாதிரி டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது கொப்பளம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கொப்பளம் ஃபார்ம் ஆகிட்டு புண்ணு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி புண்கள் வந்துட்டு வாயில் தான் ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி ஏற்படும். இதே போல் புண்கள் வந்துட்டு கையில், பாம்ஸில் வரும், கால் அடியிலாம் வரும். ஸோ இதை மாதிரி இருந்து ஃபீவரோடு இருந்து தான் இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்றதுக்கு. இந்த டிசீஸ்னால பெரிய பாதிப்பு ஏதாவது ஏற்பட சான்ஸ் இருக்கா டாக்டர்? மோஸ்ட்லி இது வந்து தானாக சரியாகக்கூடியது தான். காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் இதுக்கு. வந்து ரொம்ப ரேராக வந்துட்டு நரம்பு பாதிக்கலாம், அதாவது கை கால் வீக்னஸ் வரலாம், இந்த மாதிரியான நியூரலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வரும். பட் அது ரேர் தான், மோஸ்ட்லி ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது. டாக்டர், ஏதாவது டெஸ்ட் எடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா? இதுக்கு மோஸ்ட்லி வந்து டெஸ்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுறதில்லை. இது டாக்டர் வந்து பார்த்தே கண்டுபிடிக்கக்கூடியது தான், அதாவது கிளினிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்றது தான். பட் ரொம்ப தேவைப்பட்டால் அதை கன்ஃபார்ம் பண்ணனா மற்ற வைரஸ்லாம் பார்க்குற மாதிரி இதுக்கும் பிசிஆர்லாம் இருக்குது, பிசிஆர் டெஸ்ட் அப்படின்றதுலாம். பட் அது அந்த அளவுக்கு யாரும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஏதாவது பர்டிகுலரான மெடிசன் இருக்கா டாக்டர்? இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு தனியாக எதுவும் ஆன்டிவைரல் மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ்வலி ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது தான் மெயினாக வந்துட்டு, ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாரஸ்டமால் இந்த மாதிரிலாம் தான், அதை சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. அதே சமயம் உடம்புல நீர் சத்து நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், டீஹைட்ரேஷன் ஆகாமல். ப்ளஸ் வந்து அந்த வாயில் இருக்கக்கூடிய அல்சர்ஸ்க்கெல்லாம் அதுக்கு வந்து டாப்பிக்கல்ஸ், இந்த தடவக்கூடிய மெடிசின்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பெயின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும். டயட்லேயும் மெயினாக வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும், காரமாக இருக்கக்கூடியது, ஹாட்டாக இருக்கக்கூடியதுலாம். அதுபோல் தண்ணி கூட நார்மல் டெம்பரேச்சர்லேயோ இல்லை கூலாகவோ தான் கொடுக்கணும். லிக்விட்ஸ், எந்த வகையான லிக்விட்ஸ் கொடுக்கறதுனாலும், அதாவது ஜூஸாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, ஜூஸ் கூட ரொம்ப புளிப்பாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த புண்ணில் வந்து அது இரிட்டேஷன் ஏற்படும், அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே சமயம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபீவர் இருக்குதே கோல்டாக கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டாக தான் கொடுக்கணும்னு, சூடாலாம் கொடுக்கக்கூடாது, அது வந்து புண்ணில் இன்னும் அதில் எஃபெக்ட்ஸ் இருக்கும், இன்னும் எரிச்சல் இதெல்லாம் ஏற்படும். ஸோ அதனால் வந்து தாராளமாக வந்து நார்மல் டெம்பரேச்சர்லேயோ, ரூம் டெம்பரேச்சர்லேயோ, இல்லை கூலாகவோ, லைட்டாக கூலாகவோ இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம். அதே சமயம் டயட்டும் வந்துட்டு பிளாண்ட் ஃபுட் அப்படின்றது, ரொம்ப காரம், இது ஹாட்லாம் இல்லாத ஃபுட்டாக கொடுக்கணும். டாக்டர், இந்த மாதிரியான ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் குழந்தைங்களுக்கு வராமல் தடுக்கணும்னா நாம என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? இது தடுக்கிறது எப்படின்னா, ஃபுட்டெல்லாம் வந்து ஹைஜீனிக்கலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதாவது இந்த மோஷனோட இது, இந்த பாக்டீரியாலாம் கண்டாமினேஷன் ஆகாத மாதிரியான ஃபுட்டு வந்து எப்போவுமே நல்லா க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ஃபுட்டு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அதே சமயம் தண்ணி கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பாயில்டு வாட்டர் தான், பாயில் பண்ணி கூல் பண்ண வாட்டர் தான் கொடுக்கணும். இது வந்து ப்ரிவென்டிவ், தடுக்கிறதுக்கு. அப்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபீவரோடு சேர்ந்து வாய்ப்புண் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்ததுன்னா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லையா?
கண்டிப்பாக ஏதாவது ஒரு தடவை பீடியாட்ரிஷியனையோ ஃபிசிஷியனோ கன்சல்ட் கண்டிப்பாக பண்ணுறது நல்லது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால். ஏன்னா இது வெறும் ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வேறு நிறைய டிசீஸ்க்கும் வரலாம். அது நார்மல் ஆஃப்தஸ் அல்சர் அப்படின்றதுக்கு வரலாம், இல்லை ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னா புல்லஸ் பெம்ஃபிகாய்டு இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் வரக்கூடியது. ஸோ அது வந்து டாக்டர் பார்த்து அதை வந்து என்னென்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ டாக்டர், இந்த நோய் ஒரு பெரிய வியாதின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிதானே? ஆமாம், மொத்தத்தில் இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ்ன்றது ஒரு பயப்படுற மாதிரியான ஒரு டிசீஸ் இல்லை, தானாக சரியாகக்கூடிய ஒன்று தான். ஸோ அதனால வந்து இதை வந்து ப்ராப்பராக கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது அது நல்லது. இவ்வளவு நேரமா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் பத்தின பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நன்றி.